Hi friends, welcome back to Trichy Mom channel. So, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா தம்ளைனை பார்த்து அப்படியே உள்ள வந்திருக்கீங்க அப்படினா first of all good morning. So, என்ன கான்செப்ட் அப்படினு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதா. So, கணவர் மனைவியா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு 2 days 3 days அந்த மாதிரி ஒரு வெகேஷன்ல போறீங்க, ரெகுலரா வீட்ல இருக்கறவங்க ஒரு 3 நாள் வெளிய போயிட்டு வர்றீங்க, ஒரு 2 நாள் வெளிய போயிட்டு வர்றீங்க அப்படினா உங்க மனைவி பாத்தீனா உங்க வீட்டை வந்து வேற விதமா மாத்திப்பாங்க. ஒன்னு லிவிங் ஹால் கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்ல பெட்ரூம் க்ளீன் பண்ணிருக்கலாம், இல்ல கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டு சில இருக்கிற துணி எல்லாம் அடுக்கி வச்சிருக்கலாம், இல்ல வீட்டை வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்கலாம். ஏதாவது விஷயம் வந்து கண்டிப்பா மாத்தி வச்சிருப்பாங்க நீங்க வீட்டுல இல்லாத நேரம், சரிங்களா? சோ அது ஏன் அப்படிங்கறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்த உடனேயே எவ்வளவு டென்ஷனா இருக்கட்டும், எவ்வளவு வேலையில வேணா நீங்க வரலாம், பட் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஒரு சின்ன மாற்றத்தை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன இதெல்லாம் பண்ணிருக்க, ஓ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு போல, சூப்பரா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ண, அந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுங்க. ஏன்னா நீங்க இல்லாத நேரத்துல அவங்கள அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகத்தை, உங்களுடைய ஞாபகத்தை அவங்க எதுல கான்சென்ட்ரேஷன் பண்றதுன்னு தெரியாம 6 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த வீட்டுல வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆயிருக்குன்னா அவ்வளோ நேரமே உங்களை மிஸ் பண்ணிருக்காங்க, உங்களை பத்தி மட்டுமே நினைச்சிருக்காங்க. ஸோ அப்ப மட்டும்தான் திடீர்னு பிடிக்காத வேலையா இருக்கலாம், பிடிச்ச வேலையா இருக்கலாம், செய்யாமலே போட்டு வச்ச வேலையா இருக்கலாம், பட் நீ வீட்டுல இல்லாத நேரம் அந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ நாள் வந்ததுக்கு அப்புறம் சொன்னவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்ன வரைக்கும் சொல்லாதவங்க கண்டிப்பாக இப்படியெல்லாம் சின்ன மாற்றங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி குட்டி அப்ரிஷியேஷன் கொடுங்க. ஏன்னா எங்களை மாதிரி ஹோம் மேக்கருக்கு 4 செவத்துக்குள்ள உங்களோட அப்ரிஷியேஷனும் அதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வெளியிலிருந்து வெளி உலக அனுபவமோ, வெளியில் போய் பழக்கமோ, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதும் அந்த மாதிரியான எந்த ஒரு கான்டாக்ட் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்போ எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா என்ன என்ன எதுவுமே அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி அந்த 4 செவத்துக்குள்ளே என்ன மாற்றம் உருவாக்க முடியுதோ உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அப்ரிஷியேஷன் வேணும் அப்படின்ட்டு தான். ஸோ எனக்கு அந்த அப்ரிஷியேஷன் வந்து கிடைக்கிது, அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ரெப்ரசன்டேட் தான் பண்ணியிருக்கேன். இது ஆண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனைவிக்கு சொல்லுங்கள், பசங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள், தங்கச்சி செஞ்சுருந்தாங்கன்னா அண்ணனுங்க சொல்லுங்கள், அக்கா செஞ்சு வச்சுருந்தா தம்பிங்க சொல்லுங்கள். ஸோ யார் வேணால் இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ நீங்கள் இல்லாத நேரத்தில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.